Welcome to the channel. இப்போ நம்ம பார்க்க போற யூனிட் வந்து fluids. Fluids அப்படினா liquid and gases. இந்த ரெண்டையும் சேர்த்து அதனுடைய properties எல்லாம் பத்தி படிக்க கூடியதா தான் வந்து fluids. Especially அந்த liquid and gases ல வந்து நம்ம இந்த யூனிட்ல எதை படிப்போம் அப்படினா மெயினா வந்து pressure அப்படிங்கறது தான். ஏன் வந்து solid-ஐ விட்டுட்டு இந்த liquid and gases மட்டும் படிக்கிறோம். Solid-ல ஏன் pressure பத்தி எல்லாம் படிக்கிறது இல்ல அப்படினா solid-ஓட arrangement வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய particles வந்து tightly packed-ஆ இருக்கும். So அங்க ஒரு movement-உம் நமக்கு அங்க இருக்காது. அதுவே liquid and gases-க்கு பார்க்கறப்ப liquid-ல வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் liberal ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல movement இருக்கும். அதுவே கேசஸில் கம்பேர் பண்ணுறப்ப மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அங்கே அந்த ரெண்டு இதுலேயும் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் கேசஸ் அண்ட் லிக்விட்ஸில் பார்க்குறப்ப அதனுடைய ப்ரெஷர் நம்ம ப்ரெஷர் பற்றி படிக்கிறப்பெல்லாம் ப்ரெஷர் அதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்ம உடம்புல ஓடுற ரத்த ஓட்டத்தில் இருந்து வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் வரைக்கும் எல்லாமே ஓடுறது என்ன தான் ஒரு விதமான ப்ரெஷர் தான். ஸோ இதை பற்றிலாம் படிக்கக்கூடியதான் வந்து என்னது அப்படின்னா ஃப்ளூயிட்ஸ். எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்காக அதில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர். த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷரில் ப்ரெஷர் பார்க்குறதுக்கு ப்ரெஷருங்கிற வேர்ட் நமக்கு தெரியும். த்ரஸ்ட்னா என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் இஸ் கால்ட் த்ரஸ்ட். அதாவது ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது, நம்ம ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவில் இருக்கும், அதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு பொருளை வச்சாலும் எந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அப்படிங்கிறது தான் அந்த ஃபோர்ஸை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த்ரஸ்ட். அதுவே ப்ரெஷர் அப்படின்னா இப்போ த்ரஸ்ட்னா ஒரு வேர்டு தான், ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவில் நம்ம பெர்பண்டிகுலராக ஒரு பொருளை வச்சோம் அந்த ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னது த்ரஸ்ட். ப்ரெஷர் அப்படின்னா அந்த ஏரியா அந்த த்ரஸ்ட் கொடுக்குறோம்ல அது எந்த அளவுக்கு அந்த ஏரியாவில் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கக்கூடியது தான் என்னது ப்ரெஷர். அதாவது த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட் பெர் யூனிட் ஏரியா, அந்த யூனிட் ஏரியாவை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம சர்ஃபேஸ் ஏரியாவை பொறுத்து த்ரஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னது ப்ரெஷர். ப்ரெஷர் வந்து இதில் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, த்ரஸ்ட் பை ஏரியா ஆஃப் த காண்டாக்ட். ஏரியா ஆஃப் த காண்டாக்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு, நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷரோட ஏரியா வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அதுவே ப்ரெஷர் நம்ம ஏரியாவில் வந்து இப்போ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம ஃப்ளோ இப்போ ஒரு தண்ணியில் வந்து கடல்லலாம் வந்து பெரிய இரும்பாலான என்ன இருக்குது கப்பல்லாம் ஓடுது, பெரிய பெரிய கார்கோ ஷிப் அந்த ஷிப்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளோட் ஆகுது. அதுவே ஒரு சின்ன ராடு வந்து என்ன ஆகுது அப்படின்னா சிங்க் ஆகுது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஏரியா ஆஃப் காண்டாக்ட் தான். ப்ரெஷர் வந்து எப்போ கம்மியாக இருக்கும் அப்படின்னா ஏரியா ஆஃப் த காண்டாக்ட் வந்து அதிகமாக இருக்கிறப்ப. அந்த இரும்பாலான அந்த அயனாலான ஒரு பெரிய ஷிப்போட ஏரியா ஆஃப் த காண்டாக்ட் வந்து அதிகமாக இருக்குது, ஒயில் அந்த சின்ன ராடு வந்து என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஏரியா ஆஃப் த காண்டாக்ட் கம்மியாக இருக்குது. ஸோ அங்கே ப்ரெஷர் வந்து எங்கே இருக்குது, ப்ரெஷர் வந்து ஈக்குவலை ஒரு ஓரளவுக்கு குறைஞ்சிருது. அந்த பெரிய ஷிப்ஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ரெஷர் கம்மியாகிடுது, ஏன்னா ஏரியா ஆஃப் த காண்டாக்ட் அதிகம், அதோட ஏரியா வந்து அதிகம். ஒயில் இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா சின்ன ராடு வந்து இது பண்ணுறாங்க, அதோட ஏரியா ஆஃப் த காண்டாக்ட் கம்மி. ஸோ ப்ரெஷர் அங்கே அதிகமாக இருக்கும், ஸோ சிங்க் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ப்ரெஷரில் தான் டீல் பண்ணியிருக்கும். ஸோ அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ரெஷர் சொல்லிட்டு த்ரஸ்ட் பை ஏரியா ஆஃப் த காண்டாக்ட். இங்கே உங்களுக்கு ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னா ஏரியா வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஏரியா ரொம்ப பெருசாக இருக்குது, ப்ரெஷர் லோவாக இருக்கும். ப்ரெஷர் லோவாக இருந்ததுன்னா என்ன இருக்கும், த்ரஸ்ட்டும் லோவாக தான் இருக்கும். அதேமாரி இங்கே ஏரியா ஆஃப் த காண்டாக்ட் வந்து இங்கே கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஹை ப்ரெஷர் த்ரஸ்ட் வில் பி ஆல்சோ ஹை. இந்த ப்ரெஷர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்ஐ யூனிட் எல்லாம் மெஷர்மெண்ட்ஸில் பார்த்தோம்ல, அந்த யூனிட் இதுக்கு என்ன அப்படின்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இதை வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரெஷர் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரையும் காட்டிலும் பாஸ்கல் அப்படிங்கிற வேர்டை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹானர் ஆஃப் பிளைசி பாஸ்கல் அப்படிங்கிறவருக்கு ஹானர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு வேர்டை தான் மோஸ்ட்லி பாஸ்கல் அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ப்ராப்ளம் வந்து அதே அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஃபார்முலா வரும், ப்ராப்ளம் வரும். ஒரு வேளை ஏரியா கொடுத்து ப்ரெஷர் கேட்கலாம், ஃபோர்ஸ் கொடுத்து ப்ரெஷர் கேட்கலாம், இப்படி எதாவது மாதிரி கேட்கலாம். ஃபார்முலா வந்து சிம்பிள் தான், ப்ரெஷர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா இல்லைன்னா த்ரஸ்ட் பை ஏரியா ஆஃப் த காண்டாக்ட் அப்படிங்கிறது. இப்போ லிக்விட்ஸில் எப்படி இருக்கும், அப்புறம் கேஸஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேஸஸில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லிக்விட்ஸில் எப்படி இருக்கும், லிக்விட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே ப்ரெஷர் ஆஃப் த ப்ரெஷர் டியூ டு லிக்விட்ஸ். ஏன் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கொலாய்ட் ஆகிட்டே இருக்கும், அங்கே கொஞ்சம் கேப் இருக்கும். சாலிடாக கம்பேர் பண்ணுறப்ப லிக்விடில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால பார்ட்டிகல்ஸ் அங்கே இங்கே மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ரெண்டு இடத்துல ஒரு சண்டை நடக்குது அப்படின்னாலும் இங்கே என்ன நடக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். எந்த ஒரு பொருளில் நம்ம லிக்விடை ஊற்றி வச்சாலும் அந்த என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா சைட்லேயும் எல்லா டைரக்ஷன்லையும் அந்த லிக்விட் வந்து ப்ரெஷரை வந்து எக்ஸர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் ப்ரெஷர் டியூ டு லிக்விட்ஸ். இது
ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இல்லைனா ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் வந்து ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இது மாறும், எப்படி எப்படியெல்லாம் மாறும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது ஒரு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் அதுதான், ஒரு லிக்விடில் வந்து எல்லா சைட்லேயும் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இப்போ நம்ம ஒரு ஃப்ளோட் ஆகக்கூடிய அந்த பலூனை வந்து இம்மர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது மறுபடியும் என்ன வரும், வெளியில் தான் தள்ளும். இது என்ன கொடுக்குது, அப்வர்ட் டைரெக்ஷனில் ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது. அதே மாதிரி ஒரு பாட்டிலில் கீழே நம்ம ஹோல் போட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து அதிகமாக வெளியில் வரும், கீழே வெளியே வரும். அது என்ன ஆகுது, டவுன்வர்ட்ஸ் டைரெக்ஷனில் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது. இப்படி தான் இல்லை, அதேமாதிரி சைடில் நம்ம ஹோல் போட்டாலும், இதுக்கு சைடில் ஹோல் போட்டாலும் என்னாகும் அப்படின்னா லேட்ரல் பொசிஷன்லேயும் என்னாகும் அப்படின்னா ப்ரெஷர் வந்து, ஸோ வாட்டரும் கேஸும் சரி எல்லா சைட்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் பண்ணும். இதுதான் ஃபஸ்ட் திங். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் டிட்டர்மின் ஆகும், இந்த ப்ரெஷர் வந்து எதை பொறுத்தெல்லாம் மாறும் அப்படின்னா மூணு விஷயம் இருக்கா, டெப்த், டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த மூணு விஷயம் பொறுத்து இந்த ஷார்ட் டைம்ஸில் ஞாபகம் வச்சுங்க. டெப்த்துக்கு வந்து ஹைட்ஸ் மாற்றி தரக்கூடாது, டெப்த் டீன் மாற்றிடக்கூடாது, டெப்த்துக்கு ஹைட்ஸ், அதுக்கப்புறம் டென்சிட்டிக்கு வந்து இந்த ரோ சிம்பிள் இப்படி போடுவாங்க, அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி. தென் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வந்து டெப்த், டெப்த்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா டெப்த் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக, இது ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆக்டிவிட்டி. டெப்த் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷரும் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். இந்த இதில் பார்த்தாலே தெரியும், நம்ம இதை செஞ்சு கூட பார்க்கலாம். ஒரு பாட்டிலில் மேலே ஹோல்ட் பண்ணுற ஒரு ஃபில் தண்ணி ஃபில் பண்ண பாட்டிலில் வந்து மேலே ஹோல்ட் போடுறதுக்கும் கீழே ஹோல்ட் போடுறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா அந்த ஃப்ளோவிங் வந்து ரெண்டுமே ஒரே அளவு போட்டிருந்தாலும் அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வந்து எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா கீழே அதிகமாக இருக்கும். ஏன் கீழே அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய வெயிட் அந்த மேலே வாட்டர் கண்டென்ட் வந்து மேலே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வெயிட் அந்த வந்து அது ஏற்பாடு கொடுக்கும், அந்த வெயிட்டெலாம் அதிகமான ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். இங்கே வந்து நமக்கு இதுக்கு மேலே வந்து என்ன இருக்கும், வெறும் பாட்டில் ஏர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது அதிகமான ப்ரெஷரை கொடுக்காது. இந்த தண்ணி பார்க்குறப்ப இங்கே இந்த இவ்வளோ வெயிட்டையும் சேர்ந்து இங்கே என்ன கொடுக்கும், ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். ஸோ கீழே வந்து டெப்த் கூட கூட என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெஷரும் கூடும். டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், டென்சிட்டி ஆஃப் த லிக்விட்னு பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய லிக்விட் பார்த்துருக்கோம்ல, ஆயில் இல்லைன்னா பெட்ரோல், வாட்டர், எத்தனால், அந்த சானிடைசர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னது ஒவ்வொரு டைப் ஆஃப் லிக்விட்ஸ் தான். இந்த லிக்விட் வந்து எல்லா லிக்விடும் வந்து என்ன ஆகாது அப்படின்னா ஒரே மாதிரியான ஃப்ளோ ஆகாது, விஸ்காசிட்டி வாட்டருக்கு கம்மியாக இருக்கும். எதுக்கு விஸ்காசிட்டி இந்த ஆயிலுக்கு அந்த மாதிரி எத்தனால் இல்லைனா இந்த ஜெல்லி சப்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஜெல்லி ஃப்ளூயிட்ஸ் அந்த ஜெல்லி ஃப்ளூயிட்ஸ்க்கெலாம் என்ன இருக்கும் அப்படின்னா விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். விஸ்காசிட்டி கம்மியாக இருக்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக ஃப்ளோ ஆகும், அதனுடைய ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா இந்த விஸ்காசிட்டியை பொறுத்து இருக்கும். இப்போ குக்கிங் ஆயிலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அது ஆயிலில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், வாயில் இந்த இதில் இருக்க என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ஆர்டினரி வாட்டரில் வந்து கம்மியாக இருக்கும். இதுதான். ஸோ ரிசல்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் இது இந்த மாதிரி இதில் இருக்கும். இது நம்ம என்ன இப்போ நம்ம ஈஸியாக இமேஜின் பண்ணக்கூடிய ஒன்று தான். ஒரு பாட்டிலில் வந்து வாட்டர் பாட்டிலில் குக்கிங் ஆயிலும் வச்சுருக்கோம், வாட்டரையும் வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா அதில் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வாட்டர் குக்கிங் ஆயிலோட விஸ்காசிட்டி அதிகம், ஸோ அதோடய ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கும். வாய் அந்த வாட்டரில் வந்து அதனுடைய ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும் குக்கிங் ஆயிலை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அந்த டென்சிட்டி எதோ இந்த ஃபேக்டர்ஸ் எதையும் பொறுத்து இருக்குது அப்படின்னா டென்சிட்டியை பொறுத்தும் இருக்குது. அதுக்கப்புறமா பார்க்கக்கூடியது கிராவிட்டி. கிராவிட்டியை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக கிராவிட்டின்னு பார்க்க முடியாது, ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எப்படி அப்படின்னா கிராவிட்டி சிம்பிளாக சொல்ல போனால் கிராவிட்டி வந்து எதை பொறுத்து இருக்கும், எல்லாமே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். அதாவது ஃப்ளோ அந்த வாட்டரோடைய ஃப்ளோ வந்து இந்த ஃபேக்டர்ஸ் வந்து டெப்த் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ளோ வந்து அதனுடைய ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ப்ரெஷர் வந்து அப்படி மாறி இருக்கும், கம்மியாக இருக்கும் கூட சொல்லலாம். ஏன்னா டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும், ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கும். அந்த இப்போ வெளியில் வரக்கூடிய ஃப்ளோ வந்து அதிகமாக, ஆனால் அங்கே தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, கிராவிட்டி அதிகமாக இருந்தாலும் என்ன இருக்கும் அப்படின்னா அதனுடைய இது வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா கிராவிட்டி கூட கூட, இப்போ கிராவிட்டி இல்லாத ஏரியாவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதிகமான ப்ரெஷர் இருக்காது. கிராவிட்டி கூட கூட கீழே அந்த லேயர் கூட கூட என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய ப்ரெஷர் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தெரியும், கிராவிட்டிக்கு வேணும் அப்படின்னா கிராவிட்டியை ரிலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஜி, அதாவது வெயிட் ஆஃப் த லிக்விட கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா நமக்கு வெயிட் வந்து மெஷர்மெண்ட்டில் ஒரு ஃபார்முலா பார்த்தோம், வெயிட் ஈக்குவல் டு எம்ஜி அப்படிங்கிறது. இது வந்து இப்போ நம்ம ப்ரெஷர் பற்றி படிக்கிறதுனால ஃபோர்ஸ் கூட ரிலேட் பண்ணியிருக்கோம், எஃப் இஸ் குவாலிட்டி எம்ஜி. ஸோ நமக்கு எம் அப்படிங்கிறது வந்து இதில் லிக்விடை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா அதோட டென்சிட்டி அண்ட் வால்யூமை பொறுத்து, ஏன்னா டென்சிட்டி கண்டிப்பாக இது ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற போது மாஸில் வந்து டென்சிட்டி அண்ட் வால்யூம். அதுக்கப்புறம் இந்த வால்யூம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டர் வாட்டருங்க எடுக்கிறதுனால, ஸோ ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் இன்ட் ஹைட், ஏ இன்ட் ஹைட். ஸோ எம் இஸ் குவாலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரோக்கு பதிலாக
ரோ அப்படியே தான் ஒரு டென்சிட்டி. அதாவது இந்த எம்ல தான் சப்ஸ்டிட் பண்ணணும். எம்முக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அதனுடைய இது வந்து வாட்டர் எடுத்துருக்கிறதுனால ரோ இன்ட்டு வால்யூம். அந்த வால்யூம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஏ இன்ட்டு ஏஹெச் அப்படிங்கிறது தான். இப்போ இதெல்லாம் மொத்தமாக இது பண்ணுறப்ப எம்முக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ரோ இன்ட்டு ஏஹெச். இதை நம்ம அதுக்கு பதிலாக தான் நம்ம ஈக்குவலாக சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். ரெண்டாவது இது உங்களுக்கு ஈஸி தான், ப்ரெஷரோட ஃபார்முலா தூக்கி போட்டோம் அப்படின்னா ப்ரெஷர் நம்ம ஆல்ரெடி எஃப்க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ரோ இன்ட்டு ஏ ஹைஜி அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்கோம் டிவைடட் பை ஏரியா. அந்த ஏவும் ஏவும் கேன்சல் ஆயிரும். நமக்கு ரிசல்ட் கிடைக்கிற என்ன அப்படின்னா ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி, அதே மாதிரி டெப்த் அண்ட் கிராவிட்டி. இந்த மூணுமே ஒரே ஈக்குவேஷனில் ரிலேட் ஆகக்கூடிய தான் இந்த ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் புரியலன்னா தனியாக கேட்கலாம், உங்களுக்கு டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். அதாவது லாஸ்ட்டாக கன்க்ளூட் பண்ணக்கூடிய என்னது, அந்த மூணு ஃபேக்டர்ஸுமே ஒரே ஃபார்முலாவில் ப்ரெஷர் வந்து டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் டெப்த் அதிகமாக இருந்துச்சுனாலும் அதனுடைய ஆழம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாகும். கிராவிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இதுதான் சிம்பிளாக சொல்லக்கூடியது. அதுக்கப்புறமா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருங்கிற இவ்வளோ நேரம் நம்ம லிக்விட்ஸ் பற்றி படித்தோம். இப்போ கேஸஸ், கேஸஸை பற்றி படிக்கக்கூடிய இதில் வந்து வரக்கூடிய மெயின் டைம் வந்து என்னது அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். நம்மளை சுற்றி ஒரு ஏர் மாலிகுல்ஸ்லாம் இருக்குது, நிறைய ஆக்சிஜனை தவிர்த்து நிறைய மாலிகுல்ஸ் நைட்ரஜன்லாம் அதிகமாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு வெயிட் இருக்கும். இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா கொலைட் பண்ணிட்டு இருக்கும், கொலாய்டல் மோஷனில் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுவும் ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணும். எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு எர்த் சர்ஃபேஸ்லேருந்து, அதாவது நம்மளுடைய கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஏர் மாலிகுல்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த ப்ரெஷர் பேர் தான் என்ன அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நார்மலாக நம்ம சீ லெவலில் நம்ம ஏர் சர்ஃபேஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஏன்னா ஏர் மாலிகுல்ஸுக்குலாம் ஒரு வெயிட் இருக்கும், அந்த வெயிட்டெல்லாம் கீழே கொஞ்சம் வெயிட்டாக இருக்க பொருள்லாம் என்ன வரும் அப்படின்னா கிராவிட்டி பொறுத்து கீழே வரதுக்கு தான் பார்க்கும். ஸோ அதனால் கீழே வந்து என்ன இருக்கும், நம்ம ஏர் சர்ஃபேஸில் வந்து கிராவிட்டி அதிகமாக இருக்கிறது, கிராவிட்டி இருக்கிறதுனால கீழே வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அந்த மவுண்டெயின்ஸ் ஏரியா அந்த ஹில் ரீஜன்ஸ்லாம் வந்து ஆட்டிடியூட் கூட கூட என்ன இருக்கும் அப்படின்னா அதனுடைய இது வந்து ஏர் மாலிகுல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே உங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, கீழே வந்து அதிகமாக இருக்குது, சீ லெவல் பார்க்குறப்ப அதிகமாக இருக்குது. இன்னும் கீழே போனோம், கிரவுண்டுக்கு கீழே போனால் மைன்ஸ் அந்த மாதிரி சீ லெவலுக்கு கீழே போனோம் அப்படின்னா இன்னும் அதிகமாக தான் இருக்கும். எப்படி இருக்கும் அந்த ஏர் மாலிகுல்ஸ்லாம், ஏன்னா வெளியவே வர முடியாது, உங்களுக்கு இங்கே டிஃப்யூஷன் நடக்கவே வாய்ப்பே இல்லை கீழே போகும்போது. ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெஷர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இன்க்ரீஸ் ஆக இது ஆட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா அங்கே ஒரு இதுவுமே என்ன இருக்காது அப்படின்னா ஏர் மாலிகுல்ஸ் அதிகமாக இருக்காது. இங்கே ப்ரெஷர் வந்து நார்மல் ஏரியாவில் இருக்கும், அதுவே பிலோ த எர்த் அப்படிங்க பார்க்குறப்ப ப்ரெஷர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏர் மாலிகுல்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நம்மளுடைய சரௌண்டிங் தான் என்ன சொல்லணும் அப்படின்னா அது வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இப்போ ஒவ்வொரு ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம மாறுவோம். அதேமாதிரி ஹில்லி ரீஜன்ஸுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிளைம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹில் கிளைம்பர்ஸ்லாம் அந்த ப்ரெஷருக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த காஜ் எல்லாம் வந்து அதுக்கேற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, சிலிண்டர் அதுக்கேற்றாப்புல வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எப்படி இந்த மாதிரி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு மாறும். அண்டார்டிகாவில் ஏறும்போது வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ரெஷர் இருக்கும், அதுவே நம்ம ஏரியாவில் ஒரு மவுண்டெயினில் ஏறுறப்ப ஒரு விதமான ப்ரெஷர் இருக்கும். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா டோர்செல்லி அப்படிங்கிறவர் வந்து ஒரு மெர்க்குரி பேராமீட்டர் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் வந்து என்ன இருக்குதுன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இதுதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட செட்டப். இதில் இருக்கும் என்ன எல்லாமே என்னதான் மெர்க்குரி. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டெஸ்ட் டியூப். இந்த டெஸ்ட் டியூப்ல வந்து பாதி இமர்ஸ் ஆகிருக்கணும், கொஞ்சம் வேக்கம் பிளேஸில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. இந்த மெர்க்குரி என்ன பண்ணும் அப்படின்னு இந்த செட்டப் ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான், ஒரு பவுல் மாதிரி. பவுலில் வந்து மெர்க்குரியில் பாதி ஃபில் பண்ண இந்த அப்பர் டவுனில் இருக்கணும், அந்த டெஸ்ட் டியூபோட ஓப்பனிங் வந்து கீழே இருக்கணும், இது வந்து மேலே க்ளோஸ்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு செட்டப் வைக்கிறப்ப நம்ம எர்த்தில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் இதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா நார்மலாக இந்த மெர்க்குரி சர்ஃபேஸ் கூட இது கூட கொலைட் ஆகும். இப்போ கொலைட் ஆகிறப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறப்ப இந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மெர்க்குரியோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவோடையும் ப்ரெஷர் தெரியும். இப்போ இதுவே ஆட்டிடியூட் கூட கூட என்ன ஆகும் அப்படின்னா ஏர்லாம் கம்மியாக இருக்கும். ஏர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன, இது இந்த மெர்க்குரி சர்ஃபே இந்த இது வந்து மெர்க்குரியோட லெவல் வந்து கம்மியாகும். ஸோ அங்கே ப்ரெஷர் வந்து கம்மியாகும். நார்மலாக ஒரு லெவல் வச்சுருப்பாங்க, இந்த லெவலுக்கு இது கூடிச்சு இது குறைஞ்சி அப்படின்னா ப்ரெஷர் கூடிச்சு குறைஞ்சி அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த இதுக்கு ஒரு ஃபார்முலா, அதாவது இந்த மெர்க்குரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ரெஷருக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூ என்ன அப்படின்னா ப்ரெஷருக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி லாஸ்ட் இதில் பார்த்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி கொண்டு வந்தோம். அதாவது டெப்த்தை பொறுத்து, டென்சிட்டியை பொறுத்து அண்ட் கிராவிட்டியை பொறுத்து இந்த இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்குது டெப்த்துக்கும்
டென்சிட்டிக்கும் ஒரு கிராவிட்டிக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்குது. கிடைக்கும் போது என்ன 1.013 10^5 பாஸ்கல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியர் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பாஸ்கலாம் சொல்லணும். இதுதான் இதனுடைய வேல்யூ. இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறமா கேஜ் ப்ரெஷர் அண்ட் அப்சல்யூட் ப்ரெஷர். நம்மளுக்கு நிறைய ப்ரெஷர்லாம் பார்க்குறாங்கல்ல, இப்போ நம்மளோட பிளட் ப்ரெஷர்லேருந்து அதுக்கப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய இந்த இப்போ சைக்கிள் டயராக இருக்கட்டும் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், நிறைய இதில் வந்து ப்ரெஷர் அதிகமாக செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி கம்பேர் பண்ணி செக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேஜ் ப்ரெஷர் அந்த அப்சல்யூட் ப்ரெஷருங்கிறத சொல்லக்கூடியது. அப்சல்யூட் ப்ரெஷர்னால் அந்த மொத்த ப்ரெஷர் வந்து இப்போ இன்கேஸ் நம்மளுடைய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோடையும் இப்போ அதிகமான ப்ரெஷர் இருக்குது, ஒரு இப்போ மைன்ஸ் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து அதிக ப்ரெஷர் இருக்கும். அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறப்ப அவங்க எப்படி அந்த மொத்த ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அல்ட்ரேட் நம்மளுடைய பேரோமீட்டர் மூலயமா, மெர்க்குரி பேரோமீட்டர் மூலயமா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிடலாம். அதேமாதிரி கீழே அதேமாதிரி ஒரு கேஜ் ப்ரெஷர்னு வச்சுருக்காங்க, அதில் ஒரு ப்ரெஷர் பார்க்குற. கேஜ் ப்ரெஷர்னால் நம்ம நார்மலாக பார்த்துருப்போம் நிறைய இதில் வந்து இந்த ஒரு கேஜ் மாதிரி அந்த ப்ரெஷர் இந்த இதிலெல்லாம் சிலிண்டர்லாம் வச்சுருப்பாங்க. அதை பார்க்குறப்ப கீழே மைன்ஸில் பார்க்குறப்ப கேஜ் ப்ரெஷர் வந்து ஒரு ப்ரெஷரை காமிக்கும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும் ஆயில் எப்போ ஒரு வேளை அதிகமாக இருந்துச்சு நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோடய ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதுவே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிளட் சர்க்குலேஷனாக இருக்கட்டும் இல்லைன்னா ஆட்டிடியூட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்கட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெஷர் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணணும், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோடையும் கேஜ் ப்ரெஷரை இது பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஃப்ளூயிட்ஸில் பார்க்கக்கூடிய மெயின் திங், ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறது, ப்ரெஷர் எந்த அளவுக்கு ப்ளே ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஃப்ளூயிட்ஸில் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அதனுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் எப்படி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்த கிளாஸில் எந்த மாதிரியான லாஸ்லாம் நிறைய இருக்குது, அதுக்கப்புறம் அதனுடைய ஃப்ளோட்டேஷன், இப்போ இந்த ப்ரெஷர்னாலே நடக்கக்கூடிய ஒரு ஃப்ளோட்டேஷன் மெத்தட் என்னென்னலாம் இருக்குது, அப்போ அதில் நிறைய நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய டெய்லி யூசேஜஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.